Hi friends, இப்ப நம்ம செகண்ட் சம் பார்க்க போறோம். பாருங்க என்ன क्वेश्चन இருக்கு. For the following transactions, show the effect on accounting equation கொடுத்துட்டு Raj started business with cash rupees 40,000 அப்படினு கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதுறது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல பாருங்க நான் என்ன எழுதி வச்சிருக்கேன்னா, இந்த books of Raj accounting equation எழுதிட்டு columnsலாம் ஓபன் பண்ணிக்கணும். இப்படி first வந்து serial number, transactions, அப்புறம் அசெட் சைடுல வந்து நம்ம கேஷ், பேங்க், ஸ்டாக், ஃபர்னிச்சர் இருக்கு, ஈக்குவல் டு சைன் போட மறந்துடாதீங்க. அப்புறம் லயபிலிட்டி சைடுல வந்து கேபிட்டல், கிரெடிட்டர்ஸ், இது வந்து சம பார்த்ததுமே நம்ம ஓபன் பண்ணி வச்சுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கு ஏல வந்து ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் இல்லைங்களா, அதனால அதை எழுதிக்கிறோம். நம்ம பாருங்க, ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ். இதுக்கு என்ன எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கேஷ் உள்ள வருது இல்லைங்களா, அதனால என்ன செய்யறோம்னா பிளஸ் 40,000 போட்டுக்கிறோம். அட் த சேம் டைம் இது கேபிட்டல்ல அஃபெக்ட் ஆகும் நமக்கு, அதனால இங்கேயும் வந்து பிளஸ் 40,000 போட்டுக்கிறோம். போட்டுட்டு அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னா, இங்க ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிக்கணும். மறக்காம ஈக்குவேஷன் எழுதிட்டு இங்க நமக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை, அதனால பிளஸ் 40,000 போட்டுக்கிறோம். இந்த காலம்லாம் அப்படியே பிளாங்கா விட்டுருங்க. அப்புறம் பாருங்க இங்க வந்து ஈக்குவல் டு போட்டுட்டு இங்க பிளஸ் 40,000 நம்ம போட்டுக்கிறோம். அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்க என்ன இருக்கு. செகண்ட் ஒன், ஓபன் பேங்க் அக்கௌண்ட் வித் டெபாசிட் ஆஃப் ரூபீஸ் 30,000 இல்லைங்களா, இதுதான் நமக்கு சம். இப்ப பாருங்க இதுக்கு எப்படி எழுதுறோம் அப்படின்னா, முதல்ல என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிருங்க. டெபாசிட்டட் வித் பேங்க், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எழுதிட்டு நம்ம வந்து மைனஸ் 30,000 போடுறோம். ஏன்னா நம்ம வந்து கேஷை கொடுத்து தானே நம்ம வந்து ஓபன் பண்ணியிருக்கோம், அதனால மைனஸ் நம்ம கேஷ்லேருந்து 30,000 நமக்கு போகுது. அதே நேரத்தில் பேங்க்ல பிளஸ் 30,000 நமக்கு ஆட் ஆகும், ஓகேங்களா. இப்போ பாருங்க ஈக்குவேஷன் இதுக்கு எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எழுதிட்டு 40,000 மைனஸ் 30,000 நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா பிளஸ் 10,000 போட்டுக்கிறோம். அப்புறமேட்டு இங்கே எந்த சேஞ்சஸுமே இல்லை, 30,000 நமக்கு அப்படியே வந்துடும். இங்கே வந்து ஈக்குவல் டு சைன் போட்டுட்டு இங்கே எந்த சேஞ்சஸுமே இல்லை, பிளஸ் 40,000 அப்படியே தான் வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பாருங்கள் என்ன இருக்கு நமக்கு. தேர்ட் ஒன், பாட் குட்ஸ் ஃப்ரம் ஹரி ஆன் கிரெடிட் ஃபார் ருபீஸ் 12,000. கிரெடிட்காக, கிரெடிட் பர்ச்சேஸ் இது, ஓகேங்களா. கேஷ்னால இல்லை, கிரெடிட்டாக வாங்குறாரு அவரு, அதனால இப்போ நம்ம இங்கே கிரெடிட் பர்ச்சேசஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி எழுதுறோம் அப்படின்ட்டு, கிரெடிட் பர்ச்சேசஸ், ஓகேங்களா. இப்ப நமக்கு வந்து என்ன இருக்குது, இது ஸ்டாக்ல இருக்கு, அதனால பிளஸ் 12,000 நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு நமக்கு கிரெடிட்டர்ஸ் இல்லைங்களா, அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, கிரெடிட்டர்ஸ்க்கு ஒரு காலம் ஓபன் பண்ணிருக்கோம்ல, அதுல பிளஸ் 12,000 போட்டுக்கிறோம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம் பாருங்க, இங்க சேஞ்சஸ் ஒண்ணுமே இல்லை, அதனால வந்து நம்ம 10,000 அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து வந்து இங்க என்ன இருக்குது நமக்கு, பிளஸ் 30,000 அப்படியே தான் இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கிறோம். இங்க வந்து பிளஸ் 12,000 இருக்கு நமக்கு, அதே ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கிறோம். இங்க ஒண்ணுமே இல்லை, ஈக்குவல் டு சைன் போடுறோம். இங்க பிளஸ் 40,000 எழுதிக்கிறோம், இங்க பிளஸ் 12,000 எழுதிக்கிறோம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க அடுத்தது என்ன இருக்கு நம்ம க்வெஸ்சன், ராஜ் வித்ட்ரோ கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் ருபீஸ் 1,000 இருக்கு, ஓகேங்களா. அதாவது ராஜ் வந்து கேஷ் வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரா பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு கேஷ் வித் ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னா, நம்ம வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறதால நமக்கு கேஷ்ல வந்து 1,000 rupees மைனஸ் ஆகும். அதே நேரத்தில் என்ன ஆகும்னா, நமக்கு கேபிட்டல்ல மைனஸ் 1,000 ஆகும், ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க இப்ப ஈக்குவேஷன் எப்படி எழுத போறோம் அப்படின்னா, ஈக்குவேஷன்ல பாருங்க இப்ப 10,000ல 1,000 போச்சுன்னா நமக்கு பிளஸ் 9,000 வந்துடும். அப்புறம் வந்து பிளஸ் 30,000 ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் வரும் நமக்கு, பிளஸ் 12,000 நமக்கு அப்படியே இருக்கும். இங்க ஈக்குவல் டு பாருங்க, 40ல 1 போச்சுன்னா நமக்கு 39,000 வந்துடும். இங்க பாருங்க பிளஸ் 12,000 அப்படியே தான் இருக்கும். இங்க பிளஸ் போட மறந்துடாதீங்க.
அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, பாட் ஃபர்னிச்சர் பை யூசிங் டெபிட் கார்டு, அதாவது டெபிட் கார்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நமக்கு பேங்க் என்ட்ரின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் 10,000 ரூபீஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க இதுக்கு எப்படி எழுத போறோம் அப்படின்னா, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்னிச்சர்ன்றது எப்பயுமே நமக்கு அசட்ஸ் இல்லைங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அது ஸ்டாக்ல எழுதிடக்கூடாது, நீங்க ஃபர்னிச்சர்னு ஒரு காலம் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க வந்து எழுதணும். பாருங்க ஃபர்னிச்சர் எவ்வளோ இருக்குது நமக்கு, 10,000. அப்ப மைனஸ் 10,000 நீங்க வந்து டெபிட் கார்டுன்னு கொடுத்துட்டாங்க, அதனால நீங்க 10,000 வந்து பேங்க்ல இருந்து உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்றீங்க நீங்க, பிளஸ் 10,000 வந்து ஃபர்னிச்சர் காலம் ஓபன் பண்ணிருக்கோம்ல, அதுல பிளஸ் 10,000 போட்டுக்கிறோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் நமக்கு. அதுக்கப்புறம் பாருங்க ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம் அப்படிங்கறத, 9,000 ஆஸ் இட் இஸ் நமக்கு அப்படியே தான் இருக்கும். இப்போ 30ல 10 போச்சுன்னா நமக்கு பிளஸ் 20,000 வரும், பிளஸ் 12,000 அப்படியே தான் இருக்கும். இங்கே பிளஸ் 10,000 இருக்கு நமக்கு, ஈக்குவல் டு சைன் போட்டுட்டு பிளஸ் 39,000, இங்கே எந்த சேஞ்சஸ்மே இல்லை, பிளஸ் 12,000 அப்படியே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த க்வெஸ்சன் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. Sold goods to Murugan and cash received. ஓகேங்களா? அதாவது நம்ம முருகனுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு அது கேஷ் வந்து நம்ம ரிசீவ் பண்றோம், அமௌண்ட் எவ்வளவு இருக்கு நமக்கு, 6,000 இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதுறோம் அப்படிங்கறத பாக்கலாம். பாருங்க நமக்கு கேஷ் ரிசீவ்டுன்னு தானே கொடுத்துருக்காங்க, அப்ப வந்து என்ன செய்யறோம் நம்ம, இங்க கேஷ் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம். எழுதிட்டு நமக்கு அமௌண்ட் எவ்வளவு இருக்குது இங்க, 6,000. ஓகேங்களா? பிளஸ் 6,000 நமக்கு வந்து கேஷ்ல வந்து நமக்கு வரும், ஏன்னா நம்ம சேல்ஸ் பண்ணா நமக்கு வந்து பணம் வரும்ல, அந்த கான்செப்ட் தான் இங்க. உங்களுக்கு வந்து 6,000 வந்து வருது கேஷ். அடுத்து வந்து பாருங்க இது ஸ்டாக்ன்றால நமக்கு வந்து 6,000 மதிப்புள்ளான குட்ஸ் வந்து நம்மளை விட்டு போகுது, அதனால மைனஸ் 6,000 போட்டுக்கிறோம். வேற எந்த சேஞ்சஸுமே இல்லை இதுல, அவ்வளவுதான். அப்புறம் பாருங்க ஈக்குவேஷன் இதுக்கு எப்படி எழுதுறோம் பாருங்க, 9,000 பிளஸ் 6,000 நமக்கு வந்து ஆல் டுகெதர் பிளஸ் 15,000 வரும், பிளஸ் 20,000 நமக்கு அப்படியே தான் இருக்கு, எந்த சேஞ்சஸுமே இல்லை. இங்கே 12ல 6 போச்சுன்னா நமக்கு வந்து பிளஸ் 6,000 வரும். அடுத்து பாருங்க பிளஸ் 10,000 அப்படியே எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு என்ன இருக்கு, பிளஸ் போட்டுட்டு 39,000 போட்டுக்கிறோம், பிளஸ் 12,000 போட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் நமக்கு கான்செப்ட். அடுத்தது பாருங்க கடைசி என்ட்ரி என்ன இருக்கு, மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் 1,000. முன்னாடி பார்த்தது நம்ம வந்து என்னன்னா பர்சனல் யூஸ், இப்போ பார்த்துருக்கிறது வந்து ஆஃபீஸ் யூஸ் இல்லைங்களா. அப்ப இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் நம்ம. கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன இருக்கு நமக்கு, பேங்க்ல இருந்து நமக்கு வந்து மணி வருது. ஓகேங்களா? அதனால நமக்கு வந்து என்ன பண்றோம் இங்க, பிளஸ் 1,000 நம்ம கேஷ் ஆட் ஆகும். அதே வந்து பேங்க்ல இருந்து தானே நமக்கு போகுது மணி, அதனால மைனஸ் 1,000 இங்கே வந்துடும், அவ்வளோதான். வேற எந்த இதுமே இல்லை இங்கே, சிம்பிள் ரொம்ப. இப்போ ஈக்குவேஷன் வந்து எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 15 + 1 வந்து நமக்கு பிளஸ் 16,000 வந்துடும், 20,000 போச்சுன்னா நமக்கு பிளஸ் 19,000 வந்துடும், 6,000 அப்படியே தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை, பிளஸ் 6,000 பிளஸ் 10,000 அப்படியே தான் இருக்கும். ஈக்குவல் டு சைன் போட்டுக்கிறோம் இங்கே, 39,000 இங்கே அப்படியே தான் இருக்கு, பிளஸ் 12,000 எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, அசட்ஸும் வந்து நமக்கு அசட் சைடும் இந்த பக்கம் லயபிலிட்டி சைடும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செய்யறோம் நம்ம, ரெண்டையுமே ஆட் பண்ணி பார்க்கணும் நம்ம. 16 + 19 + 6 + 10 நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஆன்சர் வருதுன்னா, நமக்கு இங்கே 51,000 வருது. அதே மாதிரி 39 + 12,000 பார்த்தோம்னா நமக்கு 51,000 வருது. இந்த ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்தால் தான், ஈக்குவலாக வந்தால் தான் உங்கள் சம்மு கரெக்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம வந்து ஏதோ என்ட்ரியில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அதை மட்டும் நல்லா கடைசியாக செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.